அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக வஸல்லிம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதனை வலிகளை நீக்கிவிடக்கூடிய நபிகளார் கற்றுத்தந்த நபி மருத்துவம் ஒன்றை பார்க்கப் போகின்றோம். அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தந்ததாக வலியை நீக்கக்கூடிய நிவாரணியாக அற்புதமான துவாவாக இந்த துவா பற்றிய விளக்கங்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 2602 ஹதீஸாகவும் திர்மிதி அபுதாவுத் போன்ற பல நபிமொழி தொகுப்புகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒருமுறை புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உஸ்மான் பின் அபில் ஆஸ் அசாக்கீர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திக்கின்றார்கள். அவர்கள் சந்தித்து நபிகளாரிடம் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீண்ட நாட்களாக உடலில் வலியாக இருக்கின்றது, இதற்கு ஏதாவது மருந்து கூறுங்கள் என கூறுகின்றார்கள். இவற்றையெல்லாம் செவியுற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு வலி ஏற்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய வலது கரத்தை வைத்து, அதாவது வலது கையை வைத்து, பிஸ்மில்லாஹ் 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 என்று 3 தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பிற்பாடு இந்த திக்ரை 7 தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள். அவுது பில்லாஹி வகுத்ரதிஹி மின் ஷர்ரிமா அஜிது வ உஹாதிரு. இந்த திக்ருனுடைய தமிழ் மொழி அர்த்தமானது, அல்லாஹுவின் கண்ணியம் மற்றும் ஆற்றலை கொண்டு நான் உணர்கின்ற அஞ்சுகின்ற இந்த வலியின் தீமையை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வலி ஏற்படக்கூடிய அல்லது ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் கையை வைத்து 7 தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த வலி எப்படியான வழியாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ரை கொண்டு நிறைவேற்றி விடுவான். இது புதிதாக வந்த உங்களுடைய நோவாக இருந்தாலும் சரி, அல்லது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய வழியாக இருந்தாலும், எப்படியான வழியாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த முறையை பின்பற்றி இந்த திக்ரை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் வழங்குவான். வல்ல நாயகன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நோயற்ற சுகமான வாழ்வை பெற்றுத்தருவானாக. ஆமீன். ஜஸாக அல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு.